மார்ச் 2021 நடப்பு நிகழ்வுகளில் இந்த பதிவில் நாம அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த தகவல்களை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வீக்கெண்ட் நோட்ஸ். இது தகவலும் தகவல் சார்ந்த இடமும். வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு முறையை எளிதாக்கும் வகையில் அருகிலுள்ள நியாய விலைக்கடையை அடையாளம் காண்பதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள செயலி மீரா ரேஷன். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு முறையை எளிதாக்கும் வகையில் அருகிலுள்ள நியாய விலைக்கடையை அடையாளம் காண்பதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள செயலி எது அப்படின்னா மீரா ரேஷன். மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்காக தாவர் சிங் கெலாட் அறிமுகப்படுத்தியுள்ள செயலி சுகம்யா பாரத். மாற்றுத்திறனாளிகள் பயன்பாட்டிற்காக தாவர் சிங் கெலாட் அறிமுகப்படுத்தியுள்ள செயலி சுகம்யா பாரத். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உருவாக்கியுள்ள இந்தியாவிற்கான உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயலி சந்தை மொபைல் சேவா ஆப்ஸ்டோர். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உருவாக்கியுள்ள இந்தியாவிற்காக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயலி சந்தை எது அப்படின்னா மொபைல் சேவா ஆப்ஸ்டோர். கடலில் இருந்து பெறப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு உலகின் முதல் கணினியை ஹச்பி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. கடலில் இருந்து பெறப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு உலகின் முதல் கணினியை உருவாக்கியுள்ள நிறுவனம் எதுன்னு கேட்டா ஹச்பி நிறுவனம். உலகின் மிக சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஃபுகாகு ஜப்பானில் உருவாக்கப்பட்டுள்ளது. உலகின் மிக சக்தி வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டரான ஃபுகாகு ஜப்பானில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் அதிவேக செயல்திறனின் காரணமாக இதன் லட்சணியாக ஜப்பானில் உள்ள ஃபியூஜி எரிமலை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஃபியூஜி எரிமலையின் மற்றொரு பெயர்தான் ஃபுகாகு. இதனை உருவாக்கியுள்ள நிறுவனம் ரிக்கன். இதன் மைக்ரோ ப்ராசஸர் ஃபுஜிஸ்டு A64FX. இதனை உருவாக்கும் பணியானது 2014 தொடங்கப்பட்டு 2020 இயங்க வைக்கப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் தொலைதூரத்திலிருந்து வரும் ஒளியின் மூலத்தை பதிவு செய்வதற்காக குறைந்த செலவில் ஸ்பெக்ட்ரோகிராஃப் கருவியை இந்திய விஞ்ஞானிகள் வடிவமைத்துள்ளனர். ஆர்க்டிக் கண்டத்தில் நிகழும் சுற்றுச்சூழல் மாற்றத்தை கண்காணிக்க ரஷ்ய விண்வெளித்துறை ஆர்க்டிகா எம் என்ற செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. கஜகஸ்தானில் உள்ள பைகோனூர் ஏவுதளத்தில் இருந்து சோயுஸ் ராக்கெட் மூலம் ஆர்க்டிகா எம் என்ற செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது. ஆர்க்டிக் கண்டத்தில் நிகழும் சுற்றுச்சூழல் மாற்றத்தை கண்காணிக்க ரஷ்ய விண்வெளித்துறை அனுப்பியுள்ள செயற்கைக்கோளின் பெயர் எதுன்னு கேட்டா ஆர்க்டிகா எம். ரஷ்ய விண்வெளி நிறுவனத்தின் பெயர் எதுன்னு கேட்டா ரோஸ் கோஸ்மாஸ். அடுத்து நிலவிற்கு மனிதர்களை அழைத்து செல்வதற்காக மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் X10 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதனை அடுத்து 2023 ஆண்டு மனிதர்களை நிலவிற்கு கொண்டு செல்லும் திட்டத்திற்கு இலன் மஸ்க் அழைப்பு விடுத்துள்ளார். நிலவின் தென் துருவத்தினை ஆய்வு செய்வதற்காக கடந்த 2019 ஆண்டு அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 செயற்கைக்கோள் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் செயல்படும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நிலவின் தென் துருவத்தினை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் வரை செயல்படும் என சமீபத்தில் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சந்திராயன் 2 படம் பிடித்து அனுப்பிய பள்ளத்திற்கு சாராபாய் பள்ளம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. உயர் வளிமண்டல பரப்பில் நிலவும் காற்று மற்றும் பிளாஸ்மா அயனிகள் தொடர்பான ஆய்வுக்காக இஸ்ரோ சார்பில் சவுண்டிங் ராக்கெட்டான RH-560 ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதேபோன்று இஸ்ரோவிடம் RH-200, RH-300 என மூன்று விதமான சவுண்டிங் ராக்கெட்டுகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்டர்எக்ஸ் என்ற பெயரில் விண்வெளியில் தனது முதலாவது ராணுவ ஒத்திகையை பிரான்ஸ் நடத்தியுள்ளது. ஷாகின் 1A என்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பாகிஸ்தான் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. நாடு எதுன்னு கேட்டால் பாகிஸ்தான். அதன் கிழக்கு தூரம் 900 கிலோமீட்டர். நிஷார் என்ற பெயரிலான புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை தயாரிக்கும் பணியில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஆய்வு மேற்கொள்கின்றன. இந்தியா மற்றும் அமெரிக்கா. எனர்ஜி சுவராஜ் யாத்ரா பஸ் என்ற பெயரில் சூரிய சக்தியில் இயங்கும் பேருந்தை மும்பை IIT பேராசிரியரான சேத்தன் சிங் சோலங்கி உருவாக்கியுள்ளார். ஐந்து நிமிடங்களில் சார்ஜ் ஆகும் முதல் தலைமுறை லித்தியம் அயன் பேட்டரியை இஸ்ரேலை சேர்ந்த ஸ்டோர்டாட் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கியுள்ளது.
5 நிமிடங்களில் சார்ஜ் ஆகும் முதல் தலைமுறை லித்தியம் அயன் பேட்டரியை இஸ்ரேலை சேர்ந்த ஸ்டோர் டாட் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இந்திய பெருங்கடலில் போர்க்கப்பல், சரக்கு கப்பல் ஆகியவற்றின் செயல்பாட்டை துல்லியமாக கண்காணித்து தகவல் தெரிவிக்கவும், இந்திய பெருங்கடல் எல்லையை கண்காணிக்கவும் இளம் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட சிந்து நேத்ரா செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் போர்க்கப்பல், சரக்கு கப்பல் ஆகியவற்றின் செயல்பாட்டை துல்லியமாக கண்காணித்து தகவல் தெரிவிக்கவும், இந்திய பெருங்கடல் எல்லையை கண்காணிக்கவும் இளம் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட சிந்து நேத்ரா செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது. இஸ்ரோவானது பிஎஸ்எல்வி C-51 ராக்கெட் மூலம் 19 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் ஒன்று தான் இந்த சிந்து நேத்ரா செயற்கைக்கோள். அவ்வளோதான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீக்கெண்ட் நோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.